நம்ம இன்றைக்கி உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு இதில் 2 கிளாஸ் போட்டுக்கேன். இது இப்போ ஊற வச்சுக்கணும். நம்ம இது 1 ஹவர் உங்களுக்கு ஊறட்டும், அதுக்கப்புறம் பண்ணும். பருப்பு உருண்டை குழம்புக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு ஆயில், கடுகு, பெருஞ்சீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சாம்பார் பவுடர், மஞ்சத்தூள், தேங்காய் அரைக்கிறதுக்கு வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கணும். ஆயில் சூடானதோ கடுகு போடுறேன். ஃபஸ்ட்டு சோம்பு, பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் ஆனியன் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு, அதை போட்டுக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஸ்மெல்ல போடுற வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கிட்டு டொமேட்டோ போடணும். போட்டு நல்லா வதக்கணும். நம்ம நல்லா வதக்கி வச்சு தண்ணி ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா, இப்போ அதை போட்டுடலாம். கொதிக்கட்டும், இப்போ வெயிட் பண்ணும். இந்த பருப்பு போட்டுக்கிறேன். ரெட் சில்லி, சோம்பு, தேவையானது சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் குறக்குறோன்னு, ரொம்ப நைஸாக இல்லாமல் குறக்குறோன்னு அரைச்சிக்கலாம். இதோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் இதோ இந்த மாதிரி இருக்கு. செஞ்சு வச்சுட்டு நம்ம இதை இப்போ பால் பாலாக உருட்டி வச்சுக்கணும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இன்னும் இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம இப்போ அரைச்சி, தேங்காய் அரைச்சி இதில் சேர்க்கணும். கிரேவிக்கு தேவையான உப்பு போடுறேன். உருண்டைக்காக நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ பருப்பும் இந்த மாதிரி சைஸில் உருட்டி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஆயில் காஞ்சிடுச்சா பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம்.
கொஞ்சம் லோ ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப கோல்டன் கலர் வேண்டாம் இதுக்கு கொஞ்சம் மீடியமா பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி கலர்ல நம்ம எடுத்துக்கலாம் இது நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்கா கூட சாப்பிட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம இப்போ இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சிரலாம் வச்சிட்டு அரைச்சு வச்சிருக்க தேங்காவை போட்டுடலாம் இதில் தண்ணி சேர்த்து போட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப கொதிக்கக்கூடாது கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் உருண்டை இப்பயே போடணுன்ட்டு இல்லை நீங்கள் ரொம்ப ஊறிடும் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி அதில் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் சும்மா கருவேப்பிலை போட்டுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டை போட்டுறேன் நம்ம உருண்டை குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ